ரீசெண்ட் டைம்ஸாக ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்ததுன்னா அந்த படங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நம்ம அயலான் படத்தில் பார்த்துருப்போம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, இன்னொரு பக்கம் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரியான போஸ்டர்ஸ் அண்ட் பேனர்ஸ். அப்படி ஒரு வகையில் இந்த சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படம் கிளிகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற ஒரு வரிசையில் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். சிங்கப்பூர் சலூன் இந்த படத்துடைய டைரக்டர் கோகுல், இந்த படத்துடைய ஹீரோவாக ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. எப்பயுமே ஒரு ஹீரோ பில்டப்பில் ஒரு படம் ரெடி ஆகுது. எக்ஸாம்பிள் அண்ணாமலையாகட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 2K கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சூரரை போற்றும் மாதிரியான ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோவுக்கு பயங்கரமான அடிகள் வேதனைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோ கஷ்டப்பட்டு எப்படி அந்த எல்லா அடிகளையும் வேதனைகளையும் தவிர்த்துட்டு அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக ஆகிறாரு, ஒரு ஆண்டர்பிரனராக ஆகிறாரு, எப்படி அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறார் அப்படின்றதான் படத்துடைய கதையார். அப்படிப்பட்ட ஒரு ட்ராவலில் இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்தில் ஆர்ஜே பாலாஜியுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் காரணமாகவே அவர் எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீர்த்துட்டு போயிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது வந்து ஒரு உண்மையான ஒரு சீன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷனில் நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு யாரோ காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லையும் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக இல்லை, சத்யராஜ் சார் தான் ஹீரோவாக இருக்காரு. அவருடைய ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரிங்க. அவர் ஃப்ரேம் ஒனில் அப்படி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாருல, அங்கேருந்து இந்த படத்துடைய மூட் சேஞ்ச் ஆகுது. சிரிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் ஆஃப் எண்டு வரைக்குமே பயங்கரமாக கலகல கலகலன்னு கோகுலோடைய பழைய படங்களோட ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். அதுவும் அவர் அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே போயிட்டாருனா ஒரு ஃபன் பண்ணுவார், அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதுலேயும் சத்யராஜ் சாருடைய அந்த வேரியேஷன் ஆஃப் ஆக்டிங் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி, அதை வார்த்தைகளால் அடக்க முடியாது. அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்குது அப்படின்றத சொல்லும். இதை தாண்டி இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டர் செல்வாவாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் ரியாஸாக இருக்கட்டும், அதுக்கு மேலே இந்த படத்துக்கு ஆங்காங்கே சாங்ஸ் போட்டிருக்க விவேக் மெர்மேனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய போர்ஷன்ஸை ரொம்ப நீட்டாக இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி ஒரு நரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏதோ ஒரு சீரியஸான ஒரு டோனில் போகுது அப்படின்னு நினைக்கும்போது, ஆஃப்டர் சத்யராஜோடைய என்ட்ரிக்கு அப்புறமா இந்த படம் கலகலன்னு மாறுது. ஒருவேளை இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் முழுக்கவே இப்படி கலகலன்னு ஒரு ட்ராவலில் போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது, படத்துடைய ஓப்பனிங்கில் அந்த செகண்ட் ஹாஃபோடைய அந்த ஓப்பனிங்கில் மீண்டும் அந்த கலகலப்பான மூடில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா சீரியஸ் மோட்டில் போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எந்த வகையிலுமே சீரியஸாக போகாமல் கதையை ரொம்ப கலச்சி கலச்சி கொண்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மிக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜிக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வராமல் பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் அதுவாகவே சால்வ் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுது. ஆர்ஜே பாலாஜியாகவே எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்றதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு கடவுள் கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் வந்து ஆர்ஜே பாலாஜியை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல தோசை வாங்கி கொடுத்துட்டு காசு கூட பே பண்ணாமல் தப்பிச்சு போயிடும். அப்படி ஒரு கடவுள் கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு சில பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கறது, ஒரு விஷயங்கள் படத்தில் நார்மலாக ஒன்று ஜென்ரலாக இருக்கும்ல. எக்ஸாம்பிள் ஒரு வில்லன்னா என்ன பண்ணுவார், தொடர்ந்து ஹீரோ வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பார், தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார், அதுக்கப்புறமா ஹீரோ எப்படி அந்த வில்லனை ஜெயிச்சு வரும் அப்படின்றது தான் நார்மலான ஒரு கமர்ஷியல் மீட்டரில் இருக்க ஒரு கதை. ஆனால் இந்த படத்தில் என்னென்னலாம் மாற்றுறாங்க அப்படின்னா, இந்த படத்தோடைய ஹீரோ கேரக்டரே வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும்பொழுது அவன் வந்து படிக்காமல் ஒரு பையனாக இருப்பான், ரொம்ப மக்கு பையனாக இருப்பான், அப்படிப்பட்ட பையன் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வரும். ஆனால் இந்த படத்தில் அந்த பையன் ஒரு படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றை மாற்றி எழுத ட்ரை பண்ணுறாங்க. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, படத்துடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஆரம்பித்து படத்துடைய கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அந்த வரலாற்றை மாற்றி எழுதிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த படத்துடைய வில்லனாக ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா அவர் எங்கே வந்தாருன்னு யோசிக்கிற அளவு தான் அவருடைய அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றதே இருக்குது. அதுவும் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா கிட்ட ஒரு சீக்வன்ஸில் பேசுகிறார், என்னன்னா அவன் அப்பா சொல்கிறார், எப்படியா அவனை அழிச்சிருன்னு, டேட் ஏன் டேட் அவனை அழிக்கணும், அவனை அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் அவர் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன்றதுனால அப்படி ஒரு ஸ்டைலாக ஒரு ஒரு டாக்கில் பேசிக்கிட்டு என்ன சொல்ல வர்றாருனா, அவனுடைய சக்ஸஸை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து நம்மளுடைய அரசு நிர்ணயிச்சிருக்க ஒரு குளிர்பானத்தை வந்து வீட்டில் வாங்கி ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றிக்கிட்டு
பயங்கர என்ஜாயபுளாக, அதுவும் ஹீரோ எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டார். ஹீரோவுடைய கடையோடைய பேரில் ஒரு டீம் மெம்பர்ஸ் அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஹீரோ எதுவும் பண்ணல, வெறும் முடி வெட்டிட்டு சைலண்ட்டாக இருக்கார். ஆ சரிப்பா, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அவருடைய வேலையே இந்த படத்தில் மொத்தம் அப்படி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக முழுக்க முழுக்க மேஜிக்கல் விஷயங்கள்லாம் பண்ணுறது. இப்படி கத்தியை தூக்கி போடுறது, இப்படி பிளேடை தூக்கி இப்படி சீவுறது அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க என்னென்ன மேஜிக்ஸ் பண்ண முடியும். இந்த பழைய காலத்து சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் பண்ணார்ல, அப்படிப்பட்ட ஸ்டைலை இவங்க முழுக்க முழுக்க சிஜியில் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு ஃபன் மூடில் படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுதான் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியோடைய கேரக்டர் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுது அப்படின்னா. மற்றபடி வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு சூழ்நிலையில் மாற்றி மாற்றி பண்ணி போயிட்டே இருக்காங்க. டுவர்ட்ஸ் தென்ல நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஒரு சூப்பரான ஒரு சலூனோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழறாரு அப்படின்ற ஒரு எண்டில் கொடுக்குறாங்க. இந்த படத்தை ஓவரால் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒரு படத்துக்குள்ள போகும்போதே ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் மீட்டரில் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிறதுக்கான ஒரு படமாக தான் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள், அந்த கடைசியாக ஒரு படம் வந்துச்சு, ஓ மை பேபியோ ரன் பேபி ரன், சாரி ரன் பேபி ரன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் மட்டும் தான் கொஞ்சம் த்ரில்லர் மூடில் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே டுவர்ட்ஸ் த எண்டில் கொஞ்சம் ஜீர்ணிக்கிற வகையாக இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த படத்துக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்ஜே பாலாஜி இந்த படம் வந்து ஓடிடிக்காக நாங்கள் பண்ணோம், ஆனால் திடீர்னு அதை தேட்டருக்கு மாற்றிட்டாங்க, அதனால் அந்த ரிசல்ட்டை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்ற ஒரு ரேஞ்சில் ஒரு டாக் கொடுத்துருந்தார். இப்போ இந்த படத்துக்கு அவர் என்ன கொடுக்க போகிறான்றதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன ரீசன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த படம் டேரெக்டாக தேட்டர் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் தேட்டருக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு அமையலை அப்படின்றதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். எக்ஸாம்பிள், சூரரை போட்டுற மறுபடியுமே வந்து கம்பேரிசன் பண்ணால், சூரரை போட்டுல ஒரு இடத்துல அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே பணம் தருவாங்க. அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆர்கானிக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்மளால் நம்ப வைக்கிற அளவுக்கு ஆடியன்ஸை அதில் நம்ப வச்சு அந்த சீக்வன்ஸை என்ஜாய் பண்ண வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு டேரக்டருக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே திறமை அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஒரு சீன் இருக்குது, அங்கே சுற்றி இருக்க ஆட்கள்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த சீக்வன்ஸ் நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன படம் ஆரம்பித்ததுலேருந்து தலையும் சும்மாவே உட்காந்துட்டுருக்குங்க, அழுகுனா மறுபடியும் வந்து அரசு நிர்ணயித்த கொஞ்சம் குளிர் மானத்தை குடிக்கிறான், வேறு எதுவுமே பண்ண மாட்டேறான் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு ஸ்டார்ட் டு எண்டு இருக்கிறதுனால தான் இந்த சிங்கப்பூர் சலூன் அப்படின்றது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்ற ஃபீல் எனக்கு தந்தது. பட் அதை தாண்டி நீங்கள் சிங்கப்பூர் சலூன் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன மாதிரி மேஜிக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடா பாபா சொல்லிங்க, நான் பிரவீன் கேஸ், பாய்.